திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக கொடிக்கட்டி பறக்கும் ரஜினிக்கு அசைக்க முடியாத பலமாக இருப்பது அவரது ரசிகர்கள்தான். 45 வருடங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் கோலோச்சும் ரஜினிக்கு இன்று உலகம் முழுவதும் ரசிகர் மன்றங்கள் உள்ளன. ஆனால் இவை அனைத்திற்கும் விதை போட்டவர் மதுரையைச் சேர்ந்த ரஜினி முத்து என்று அழைக்கப்பட்ட ஏபி முத்துமணிதான். ரஜினிகாந்தின் முதல் படமான அபூர்வ ராகங்கள் வெளியான போதே கவர்ச்சி வில்லன் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் என்ற மன்றத்தை மதுரையில் தனது 18 வயதில் தொடங்கியவர் முத்துமணி. அதன் பிறகுதான் ரஜினிக்கு பல ஊர்களிலும் ரசிகர் மன்றங்கள் தொடங்கப்பட்டன. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை ரசிகர் மன்றம் அமைத்து ரஜினியையும் வளர்த்தது என்று பெருமையாக சொல்கிறார்கள் மதுரைக்காரர்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்கு மதுரையில் வந்து முதல் முறையாக தலைவர் மக்கள் மன்றம் ஆரம்பித்த முதல் தலைவர் வந்து இவர் ஏபி முத்துமணி தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி தான் நாங்களே வர்றோம். வந்து எங்களுடைய மன்றங்கள்லாம் வந்து எங்களுடைய பெத்தானியபுரம் ஏரியாவில் ஒரு 30 மன்றத்தை திறந்து வச்சுருக்காரு. ஒரு தேட்டரில் படம் ஓடலைன்னு வச்சுங்களே, அவரே டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்து 10 ரூபா பணமும் கையில் கொடுத்து செலவு கொடுத்து அப்படி இருந்த ஒரு மாமனிதர். தன் முதல் ரசிகர் மன்றத்தை தொடங்கியவர் என்பதால் ரஜினிக்கு மிகவும் பிடித்தவரானார் முத்துமணி. ரஜினி வீட்டிற்கு எந்தவித தடையும் இல்லாமல் சென்று வரும் அளவிற்கு ரஜினியுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தார் முத்துமணி. சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த முத்துமணியின் திருமணம் ரஜினி வீட்டின் பூஜையறை முன் நடந்தது என்பதே இவர்களின் நெருக்கத்தை காட்டுகிறது. ரஜினிகாந்தி வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் வந்து எங்கள் அண்ணன் ஏபி முத்துமணி. காசு பணம் அம்புட்டு இருந்துச்சு. என் தலைவர் ரஜினிக்கே வந்து அனைத்து செலவையும் பாயும்புலி படத்துக்கு வந்து அம்புட்டு செலவு வச்சு எங்கள் அண்ணன் வந்து செலவு வச்சு பார்த்தவர். எங்கள் அண்ணன் வந்து அப்படி ஒரு தனிப்பெரும் தலைவர். அவர்கள் கடந்த 2020 கொரோனாவால் பாதிக்கப்பட்ட முத்துமணி சென்னையில் சிகிச்சையில் இருந்தார். இத்தகவல் அறிந்த ரஜினி முத்துமணியை தொலைபேசியில் அழைத்து உடம்ப பார்த்துக்கோங்க, சீக்கிரம் நல்லாயிடுவீங்க என்று பேசி முத்துமணிக்கு ஊக்கம் அளித்தார். ரஜினிக்கு முதல் ரசிகர் மன்றம் அமைத்து மதுரை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்த முத்துமணி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருப்பது ரஜினி ரசிகர்களை மட்டுமன்றி மதுரை மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் சிறப்பு செய்தியாளர் மருது பாண்டி, நியூஸ் 7 தமிழ்.